மஜாஜ் பண்ணி என்னத்தை பார்த்து ஐயாவோட பிசினஸ்ல இன்ஸ்பெக்டர் புகுந்து தொந்தரவு கொடுக்குறான். அதை நீங்க கொஞ்சம் கண்டிச்சு வச்சனா என்ன நான் சொல்றது சரிதானே? இனிமே இன்ஸ்பெக்டர் ராஜா உயிரோட இருக்க கூடாது. அவன் கதையை முடிச்சிடணும் சரியா? அந்த இன்ஸ்பெக்டர் ராஜா அவன் டியூட்டிய தவறாம செய்யறான். நமக்கு ஒத்து வரலன்னா நாம என்ன செய்யுமோ செஞ்சிருவோம். இன்ஸ்பெக்டர் பாத்தியா உன் நிலைமைய? நேத்தி வரைக்கும் உங்ககிட்ட நாங்க தொங்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு என் வீட்டுல நீ தொங்கிட்டு இருக்க. இதுதான் எங்க செல்வாக்கு. இப்போவாது எங்களை பத்தி நீ சரியா புரிஞ்சுக்கடா. சார் சார், இதுக்குதான் சார் நான் அப்பவே சொன்னேன், கேட்க மாட்டேன்டீங்க. பெரிய இடத்துல மோதாதீங்கன்னு சொன்னேன், அதையும் கேட்க மாட்டேன்டீங்க. நாமெல்லாம் சார் மிஞ்சி மிஞ்சி போனா இந்த சைக்கிள்ல லைட் இல்லாதவன், பிளாட் பார்த்துல படம் விற்கிறவன், பீச்சில் சுண்டல் விற்கிறவன், இப்படி சின்ன சின்ன ஆளுங்களா பார்த்து சில்லறை கட்டிக்கலன்னு அதை கேட்க மாட்டேன்ட்டு இப்படி வந்து தொங்குறீங்களே சார். இந்த மாதிரி கஞ்சா கடத்துறவன், கன்னி பொண்ணா கடத்துறவனுக்கெல்லாம் பெரிய லெவல்ல பேக்ரவுண்ட் இருக்கு சார். இப்போ என்னாச்சு பாத்தீங்களா? டேய் தீ முறிக்கு பாக்குண்டா, முதல்ல என்ன அவுத்து விட்டு பாரு. யாருக்கு எத்தனை கிரவுண்ட் வேணும்னு எப்பவும் யாரையும் முதுகுல குத்திதான் எங்களுக்கு பழக்கம். அரசியல்லாம் அப்படிதான் இன்ஸ்பெக்டர். எங்களை மாதிரி கரை வெட்டி கட்டின காலுக்கு செருப்பா உழைக்கிறது தான் ஒன்ன மாதிரி காக்கி சட்டை போடுறோட வேலை. விடுங்கடா அவளை, எத்தனை பேர் கால் போட்ட உடம்பு இது. அது கால் போட்டா குறைஞ்சா போயிட போகுது. ஏண்டா நீ ஒருத்த மட்டும் யோகினா நாடு திரும்பிடுமா? பண்ணடா கத்திய. பின்ன தலைவர் ஆயிரம் தான் இருந்தாலும் நானும் போலீஸ்காரன், அவரும் போலீஸ்காரு. என் கண்ணு முன்னாலேயே நீங்க அவரை கொலை பண்றதை பார்த்துக்கிட்டு எப்படி தலைவரே சும்மா இருக்க முடியும்? சரிங்க. இவனை மாதிரி ஆளுங்கெல்லாம் உயிரோடு இருந்து என்னையா பிரயோஜனம்?
ஏயா சூரி, உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க ஏன் இப்படி இருக்காங்க? போலீஸ பத்தி தப்பா சொல்லாதீங்க தலைவரே. இப்போ நீங்க குடுக்குற வசதி வாய்ப்பெல்லாம் வச்சுக்கிட்டு நான் ஜாலியா இல்லையா? அத போல அந்த இன்ஸ்பெக்டர் ராஜாவுக்கு வாழ தெரியல. அதான் கடமை கஷ்டப்பட்டு சொல்லிக்கிட்டு உங்ககிட்டவே மோதனா, அதனால உங்க கையாலேயே செத்தான். அட, அத விடுங்க தலைவரே, மேற்கொண்டு ஆக வேண்டியதை பாருங்க. அவன் கார்லயே வச்சு பிளாஸ்ட் பண்ணிடுங்க. அப்போ ஆக்சிடென்ட்னு சொல்லுங்க. சரியா சொன்னையா? Any problem? Yeah, my vehicle is in problem. If you don't mind. Why could I mind? With pleasure. Please get in. Thank you. Your good name, please? Oprah. Nice. Very nice. You want this? No, thanks. My parents have come from Bombay. You do one thing. You go to garden, okay? Okay. Open this.